டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள் காமாலை நோயினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாகும். பொதுவாக ஹெபாடைட்டிஸ் ஏ, நான் ஹெபாடைட்டிஸ் ஏ, ஹெபாடைட்டிஸ் பி, நான் ஹெபாடைட்டிஸ் பி, டெல்டா ஹெபாடைட்டிஸ் மற்றும் ஹெபாடைட்டிஸ் சி என்று அழைக்கப்படுகின்ற வைரஸ்களினால் ஏற்படக்கூடிய நோய் மஞ்சள் காமாலை என்பது உங்களுக்கு தெரியும். அதே போலவே ஆல்கஹால் அதிகமாக அருந்துகின்ற சமயத்திலேயே ஈரல் கல்லீரலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வரும் நோயினையும் நாம் மஞ்சள் காமாலை என்று அழைப்போம். அந்த மஞ்சள் காமாலைக்கு மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாவரத்தை தான் பயன்படுத்துவார்கள். இது ஃபில்லாந்தஸ் அமாரஸ் என்று அழைக்கப்படுகின்ற கீழாநெல்லி தாவரமாகும். கிராமப்புறங்களிலே அதிக அளவில் எங்கு நோக்கினும் காணப்படுகின்ற இந்த தாவரம்தான் மஞ்சள் காமாலையை குணப்படுத்த உதவுகின்ற ஒரு தாவரமாக இருக்கிறது. ஸோ கல்லீரல் பாதிப்பினை சரி செய்வதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கருதப்படுவது இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸ் தாவரமாகும். தேங்க்யூ.